தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேஎம்சி சி ரூஃபிங் தருமபுரி மாவட்டம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு ஃபுல் ஹெச்டி வீடியோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லோ குவாலிட்டியாக ஓடுதுன்னா உங்கள் மொபைலில் வீடியோ குவாலிட்டி அதிகப்படுத்தி பாருங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் கணபதி அகராகரம் இண்டியன் பேங்க்குக்கு மேலே டெரஸில் இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணிக்கிறோம் கணபதி அகராகரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாபநாசம் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த கணபதி அகராகரம் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இண்டியன் பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னாவே இந்த ரூஃபிங் வந்து நீங்கள் டைரக்டாக நேரடியாக வந்து பார்க்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஓடு இல்லாமல் ரூஃபிங் ஷீட்டு மட்டும் போட்டு இந்த ஒர்க் பண்ணியிருக்குறேங்க நம்மளோட மொத்த ஸ்டைல் அதாவது மூணு சைடு டேப்பரு மஞ்சு டைப்பு பிரமேடு ஷேப்பு ஒன் சைட் டேப்பரு எல்லாமே ஒரே ஷேட்டில் நாங்கள் இதை கொண்டுட்டு வந்துக்கிறோம் ஒரே வீட்டில் இந்த ரூஃபிங்கர் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூஃபிங்கு தஞ்சாவூரில் இருக்கிறவங்க இங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ரூஃபிங் ஷீட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி கம்பெனி வாரண்டி இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த சீட்டு இம்போர்ட் எடுங்க ஜெர்மனில் தயாரிக்கப்படுது கப்பலில் வந்து இம்போர்ட் ஆகுதுன்னு கொஸ்டினில் நாங்கள் அங்கேருந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் அதை சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருக்குங்க காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃபிங் வந்து பட்ஜெட் ரூஃபிங் இல்லைங்க இதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதோட ரூஃபிங் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட்டாக ஓடு மாடலில் டிஃப்ரெண்ட்டாக போடுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்துட்டு எப்படி இவ்வளோ பெரிய ஓடை நீங்கள் உடையாக மேத்திட்டு வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற நீங்களே உங்களுக்கே நினச்சிட்ருப்பீங்க இது ஒரு ஓடுன்னு இது ஓடு இல்லைங்க இது ஒரு மெட்டல் ஷீட்டு ஆனால் இது மெட்டல் கிடையாது மெட்டல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம மெட்டல் இல்லை இதில் டுவெண்ட்டி பர்சண்ட்டை மட்டுந்தான் மெட்டல் சேர்த்துறாங்க மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கான்னு அண்டு மெட்டாலிக் பெயிண்ட்டு அது அப்புறம் ஃபயர் ரெசிஸ்டண்ட்டு இந்த ப்ரூஃப் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து இந்த சீட்டு வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டிங்க எஸ் ஸ்பெஷலி ஃபார் உப்பு காற்று கடல் கரைக்கு உப்பு காத்துக்கே தயாரிக்கப்பட்ட சீட்டுங்க அது உப்பு காத்தே பட்டாலும் இது உப்பு படிஞ்சோ ஃபங்கர்ஸோ அது மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஃபார்ம் ஆகாதுங்க சீட்டுக்கு கம்பெனிலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இதில் ஏதாவது கலர் ஃபேடிங் அந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சுனா கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் துரு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ சீட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ அழுக்காக இருக்குது ஒரு மழை பெஞ்சால் போதுங்க இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு நீட்டாக டக் பண்ணிக்கிறேன்னு தெரியும் இந்த ரிஜஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்குறேன்னு நாலு அஞ்சு அஞ்சு வகையான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரூஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ காற்றுக்கு எதுவும் ஆகாதுங்க நாங்கள் டெரஸில் தான் போட்டுக்கிறோம் தஞ்சாவூரில் எப்படி காற்று அடிக்குன்னு தஞ்சாவூரில் இருக்கிறவங்க உங்களுக்கு எத்தனை நல்லாவே தெரியும் டேரஸெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட ரூஃப் கம்பியில் வச்சு லாக் பண்ணி நீட்டாக போட்டிருக்குறோங்க அந்த பூ டிசைன் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த பூ டிசைனு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்சன் கம்பெனிங்க கேரளா கம்பெனி தாம்சன்னு தா அது பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு சிஎன்சி கட்டிங்கில் வந்து நாங்கள் உங்களால் டிசைனை மேக் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்குறோம் ரெண்டு ஷெட்டு அதாவது ப்ரமீடியம் மஞ்சு டைப்பையும் ரெண்டு ஷெட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு ஷெட்டில் இந்த வர தண்ணி பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு பெரிய வா கட்டர் வச்சுருக்குறோம் அந்த கட்டரில் வந்து ஸ்டோரேஜ் ஆகி அதுலேருந்து ரெடியூசர் வழியாக பைப் லைன் போட்டு வெளியே எடுத்துக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஃபினிஷிங் மட்டும் இல்லைங்க இதில் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்குறோம் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போலோ பைப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளோட ரூஃபிங் பார்த்தீங்கன்னா இதில் என்ன மெட்டீரியல் இருக்குது இதில் என்ன மெட்டீரியல் இருக்குது அது என்ன பண்ணுறீங்க இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி எந்த ஒரு கொஷினும் கேட்குற மாதிரி எதுவுமே இருக்காதுங்க ஏன்னால் ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் வந்து ஃபுல் குவாலிட்டியாக போடுறோம் அதனால் வந்து இது பட்ஜெட் ரூஃபிங்கே கிடையாது இது வந்து பட்ஜெட் ரூஃபிங்கில் சேராதுங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் நாங்கள் வந்து ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு ஃபார் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்டர்நெட்டில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோ ப்ளஸ் நான் ஏற்கனவே போட்டிருந்த ஃபோட்டோ எல்லாம் சேர்ந்து ஒரு எட்நூறு ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுங்க நீங்கள் ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க ரெண்டாவது கீழே டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த ரேட்டிங்கில் ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருங்க அந்த பூ டிசைன் பாருங்கள் அது அதுக்கு தகுந்த ஸ்க்ரூ போட்டிருக்குறோம் அண்டு சீட்டோட ஜாயிண்ட்டுக்கு நீட்டில் பாயிண்ட்டு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருக்கேங்க இப்போ காற்றுக்கு வந்து எந்த ஒரு காற்றுக்கும் இதுக்கும் ஷேக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு கொடுக்காது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்றுக்கு ஒன்று லாக் ஆகிடும் போஸ்ட் இந்த போஸ்ட் அந்த போஸ்ட் லாக் ஆகிடும் இந்த ட்ரெஸ் டூ ட்ரெஸ் லாக் ஆகிடும் அதனால் வந்து காற்றுக்கோ புயலுக்கோ இந்த ஷெட்டு ஒன்றும் ஆகாதுங்க எவ்வளோ போஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்து பாரு பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரிஜஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு ஃபினிஷிங் அந்தளவுக்கு நீட்டாக இருக்குதுங்க அந்த பூ டிசைனுக்கு பத்து வருஷம் வாரண்டி இருக்குங்க ஷீட்டுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி இருக்குங்க பைப்பு அப்போல்ல பைப்புங்க வெல்டிங் ராடு சோனி பெல் கம்பெனி அதாவது பெல் திருச்சி பெல் கம்பெனி அப்புறோடு பண்ண சோனி வெல்டிங் லாடு தான் யூஸ் பண்ணி இதில் வெல்டிங் பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா கோரோஷீல்டு ஸ்க்ரூவிலே அவங்க தான் டாப்பு இந்தியாவிலே அந்த ஸ்க்ரூ தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நல்ல ஒரு பசுமையாக இருக்கிற இடத்துல தான் நாங்கள் ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இந்த பக்கம் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருந்ததுனால சின்னதாக ஒரு மஞ்சு டைப் ஒன்று போட்டிருக்குறோம் அதோட சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பூ டிசைன் அதே மாதிரி எல் ஷேப்புக்கு நீட்டாக டக் பண்ணி கொண்டு போயிருக்கிறோம் உங்களுக்கு இந்த போல் ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னா கீழே என்னோடய நம்பர் இருக்குங்க பாருங்கள் அந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட நீல அகலம் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டோடய நீல அகலம் எடுத்துக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டோட ஃபோட்டோ கொஞ்சம் எனக்கு அமுச்சி விடுங்க நான் பார்த்துட்டு எவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன் அந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகே அப்படின்ட்டா நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒர்க்க ஆரம்பிச்சுருவோங்க இது தாங்க ப்ரொசீஜர் எப்படி வேலையை ஆரம்பிக்கிறது எப்படின்னாட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்க நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேங்க கேம்ஸ் ரூபிங்கில் தொடர்ச்சியாக பாருங்கள் தேங்க் யூ அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ